தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திமுகவில் இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு ரகசிய சர்வே ஒன்று எடுத்திருக்காங்களாம். அந்த சர்வேயின் அடிப்படையில் திமுகவிற்கு சில குறிப்புகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய புதிய உத்தரவுகளும் திமுக தலைமைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரகசிய சர்வே வந்து எதன் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏரியாவில் எந்தெந்த கட்சிக்கு பலம் அதிகம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இந்த சர்வே எடுக்கப்பட்டிருக்கான். அதன் அடிப்படையில் பாஜகவிற்கு முன்பு இருந்ததை காட்டிலும், அதாவது ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த செல்வாக்கை காட்டிலும், தற்பொழுது செல்வாக்கு அதிகமாயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் கிடைச்சிருக்கு. பாஜகவோட செல்வாக்கு அதிகமானதுனால திமுக தரப்புல கொஞ்சம் கடுப்புல தான் இருக்காங்க. இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவிற்கு ஒரு சில குறிப்புகளை கொடுத்திருக்காராம். அதாவது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக தற்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி 55 இருந்து 72 தொகுதிகள் வரைக்கும் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இந்த தகவலை கேட்ட உடனே திமுக தலைமையே ஆடி போயிட்டாங்களாம். என்னது, 55 இருந்து 72 தொகுதி வரைக்கும் தான் திமுகவுக்கு கிடைக்குமா, அப்போ மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாம் அதிமுகவுக்கு போயிடுமா அப்படின்னு திமுக யோசிச்சிருக்காங்க. ஆனால் அதுதான் இல்லை. தமிழ்நாட்டில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏரியாவிலுமே பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்து நிறைய கட்சிகளுக்கு பிளவுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 4 அணிகளாக பிரிந்து 4 முனை போட்டி நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பொழுதுமே தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2 அணி தான் இருக்கும், ஒன்று திமுக அணி, இன்னொன்று அதிமுக அணி, இப்படி இருமுனை போட்டி தான் இருக்கும். ஆனால் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் 4 அணிகளாக அரசியல் கட்சிகள் பிரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளவு வந்து எதனால் ஏற்பட போகுது அப்படின்னா, அதற்கு முக்கியமான காரணம் பாஜக தான். பாஜக தான் தமிழ்நாட்டில் வந்து ஓட்டுகளை எப்படியாவது பிரித்தாகணும், பிரித்தா மட்டும்தான் பாஜக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. குறிப்பாக திமுகவிற்கு செல்லக்கூடிய அந்த ஓட்டுகளை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மூக்க அழகிரி அவர்கள்கிட்ட பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. சமீபத்தில், அதாவது நேற்று, மூக்க அழகிரி அவர்கள் அவரோட முகநூல் பக்கத்தில் ஒரு வசனம் போட்டிருந்தாரு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு போட்டு ஒரு ஹேஷ்டேக்கும் போட்டிருந்தாரு. இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூக்க அழகிரி அவர்கள் மறுபடியும் அரசியலில் குதிச்சிட்டாரு. ஆனால் அவருடைய முடிவு என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியலை. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல் பிரமுகர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மூக்க அழகிரி அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 21ஆம் தேதி அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வராரு இல்லையா, அமித்ஷா அவர்களை சந்திக்க மூக்க அழகிரி தயாராக இருப்பதாகவும் சொல்கிறாங்க. ஒன்று, மூக்க அழகிரி அவர்கள் பாஜகவில் இணைஞ்சிடணும், அப்படி இல்லைனா தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், எதை செஞ்சாலும் திமுகவிற்கு கண்டிப்பாக ஆப்பு தான். மூக்க அழகிரி அவர்கள் நேற்று அவரோட முகநூல் புத்தகத்தில் பதிவு போட்ட உடனேயே திமுக தலைமைக்கு இந்த தகவல் சென்றிருக்கிறது. இதனால் ஸ்டாலின் தரப்பு செம்ம கடுப்பில் இருக்காங்க. மூக்க அழகிரி அவர்களுடைய அரசியல் பிரவேசம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அமித்ஷா அவர்கள் 21ஆம் தேதி சென்னைக்கு வராரு இல்லையா, அவர் அன்றைக்கு சென்னைக்கு வந்த உடனே சென்னையில் வந்து 60,000 கோடி ரூபாய் அளவிற்கு பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு. குறிப்பாக வந்து மெட்ரோ ரயில் திட்ட பணிகள், 2ஆம் கட்ட வழித்தட பணிகளை தொடங்கி வைக்கிறாரு. இந்த விழாவின் போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களும் இந்த விழாவில் கட்டாயமாக கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த உத்தரவானது அதிமுக எம்எல்ஏக்கள் மத்தியில் ஒரு சில கேள்விகளை எழுப்பியிருக்கு. ஒருவேளை அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கு சம்மதம் தெரிவித்துட்டாங்க அப்படிங்கிறது போல அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் யோசிக்கிறாங்க. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பாஜக தொடர்ந்து அதிமுக கிட்ட 60 தொகுதிகளை கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. பாஜகவே 60 தொகுதிகளை கேட்கும் பொழுது பாமக வந்து அதை விட கூடுதலாக தொகுதி கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் தொடர்ந்து அதிமுக மறுப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷா அவர்களுடைய விழாவில் எல்லா எம்எல்ஏக்களும் வரணும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. ஏற்கனவே பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக வெற்றி அடைஞ்சிட்டு அந்த வெற்றி கழிப்போட தான் தமிழகம் வந்திருக்காங்க. குறிப்பாக பீகாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய சொந்த மாநிலம். அது மட்டும் இல்லாமல் பீகாரில் வந்து தோல்வி அடைஞ்சாங்க இல்லையா ராஷ்ட்ரிய ஜனதா தளம், அந்த கட்சி வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற கட்சி. அப்படிப்பட்ட பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற கட்சியை அவருடைய சொந்த மாநிலமான பீகார் தோக்கடிச்சுட்டு தான் பாஜக தமிழகம் வந்திருக்காங்க. தற்பொழுது தமிழகம் வந்த பிறகு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஆதரவு பெற்ற திமுகவையும் தோற்கடிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் பாஜக செஞ்சுட்டு இருக்காங்க. அதன் அடிப்படையில் முதல்கட்ட வேலையா திமுகவிற்கு செல்லக்கூடிய ஓட்டுகளை பிரிக்கிறது தான் பாஜகவோட வேலை. எதனால் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பீகார் சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை போலவே எப்போவுமே வந்து இருமுனை போட்டி தான் இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் இந்த தேர்தலில் வந்து ஒரு 4 முனை போட்டியாக பீகார் சட்டமன்ற தேர்தலை பாஜக மாற்றிட்டாங்க. அதனால் ஆப்போசிட் பார்ட்டி, அதாவது ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துக்கு போகக்கூடிய அந்த ஓட்டுகள் எல்லாமே பிரிக்கப்பட்டுருச்சு. இதனால் பாஜக எளிதாக வெற்றி அடைஞ்சிட்டாங்க. ஸோ அதே ஃபார்முலாவை தமிழ்நாட்டிலேயே அமல்படுத்த அமித்ஷா அவர்கள் திட்டம் போட்டிருக்காராம். அதன் அடிப்படையில் பல முனை போட்டியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தோம் அப்படின்னா ஓட்டு வந்து கண்டிப்பாக பிரியும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம், முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பாஜக வந்து தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு கூட்டம் போட்டாங்க இல்லை ஒரு பேரணி நடத்துகிறாங்க அப்படின்னா மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் 20 பேர் தான் வருவாங்க, அதிகபட்சம் ஒரு 30 பேர் தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி பாஜக நடத்தக்கூடிய வேல் யாத்திரையில் பார்த்தீங்கன்னா 1000-2000 பேர் வரைக்கும் கலந்துக்கிறாங்க, அதிகபட்சமாக 3000 பேர் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. அதுலேயும் வந்து விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக கூட்டம் வந்தது. அதே போல் வேல் யாத்திரை வந்து தமிழ்நாட்டில் பாஜக எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அங்கெல்லாம் 1000-க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து குவிகிறாங்க. பொதுவாக வந்து அரசியல் கட்சி மீட்டிங் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாலே கோட்ரு, கோழி பிரியாணி, பணம், வேட்டி, புடவை இதெல்லாம் இருக்கும். ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் சாப்பாடும் இல்லை, பிரியாணி இல்லை, கோட்ரு இல்லை, எதுவுமே இல்லை. தொண்டர்கள் வந்து தாமாகவே முன் வந்து இந்த பேரணியில் கலந்துக்கிறாங்க, வேல் யாத்திரையில் கலந்துக்கிறாங்க. இந்த வேல் யாத்திரை தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 1000-க்கும் மேற்பட்ட பாஜகவினரை கைது செஞ்சு விடுதலை பண்ணிகிட்டு இருக்காங்க காவல்துறை. இந்த ஒரு மாற்றத்தை தற்பொழுது திமுகவும் எதிர்பார்க்கலை, பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் டீமும் எதிர்பார்க்கலை. பாஜக கட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிரடி மாற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய ஐபேக் நிறுவனம் அது தொடர்பாகவும் ஒரு ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க. அந்த சர்வேயில் அவங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சதுன்னா, தமிழ்நாடு என்பது ஆன்மீக பூமி, இந்தியாவிலேயே இந்து மத நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கைகள் அதிகமாக கொண்ட மக்கள் வாழக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு தாங்க. அதனால் பாஜகவிற்கு நாட்கள் ஆக ஆக, வருடம் ஆக ஆக மவுசு கூடிகிட்டே போகுது, மக்களோட ஆதரவும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே ஒரு கொள்கை தாங்க, இந்துத்துவ கொள்கை. அதாவது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து இந்துக்களையும் ஒன்று சேர்க்கணும், அதுதான் பாஜகவோட முக்கியமான கொள்கையே. ஆனால் மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேவைக்கு ஏற்றார் போல் கொள்கையை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து இப்போ பொதுவாக திமுகவை எடுத்துக்கோங்களேன், திமுகவோட கொள்கை வந்து நாத்திகம், கடவுள் மறுப்பு தான். ஆனால் தேர்தல்னு வந்துட்டு அவங்க கோவிலுக்கு போவாங்க, சாமி கும்பிடுவாங்க, நெத்தியில் விபூதி வச்சுப்பாங்க, காரணம் ஓட்டுக்காக அதை மாற்றிக்கிறாங்க. அதே நேரத்தில் மசூதிக்கு போவாங்க, சர்ச்சுக்கு போவாங்க, ஆனால் வெளியில் வந்து கடவுள் மறுப்பு கட்சி அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா. திமுக கட்சியை போலத்தான் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வந்து நேரத்திற்கு தகுந்தாறு போல, இடத்திற்கு தகுந்தாறு போல அவங்களோட கொள்கையை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரே கொள்கை தான், ஸ்டாண்டர்டான அதே கொள்கை மட்டும்தான். எந்த நேரத்திலும் வந்து அவங்களுடைய கொள்கையை வந்து யாருக்காகவும் எந்த இடத்திற்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. இதனால தான் பாஜகவிற்கு வந்து இந்தியாவில் மக்களோட செல்வாக்கு அதிகமாயிட்டே இருக்குது. அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் வந்து 50 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்து மத கடவுள்களை இழிவுபடுத்திட்டே இருக்காங்களே, இவங்களை தட்டி கேட்க யாராவது ஒருத்தவங்க வரமாட்டாங்களா அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்துக்கள் எல்லோருமே இயங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தான் பாஜக உள்ளே வந்திருக்காங்க. இது வந்து பாஜகவிற்கு மென்மேலும் ஒரு பலத்தை கொடுக்குது. இதனால் திமுக, அதிமுக இரண்டு கட்சிகள் மேலேயும் அதிருப்தியில் இருந்த பல பேர், பல மக்கள் வந்து தற்போது பாஜகவில் இணைஞ்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, திமுகவிற்கு ஆப்படிக்கும் விதமாக சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களும் தற்பொழுது திமுகவிற்கு எதிராக திரும்பியிருக்காங்க. சமீபத்தில் ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக வந்து தொடர்ந்து கிறிஸ்தவர்களை ஏமாத்திட்டே வராங்க, அவங்களுக்கு கிறிஸ்தவர்களோட ஓட்டு தேவை அப்படின்னா தேர்தல் நேரத்தில் சர்ச்சுக்கு வராங்க, கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்க, மக்களுக்கு வாழ்த்து சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் எங்களை கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்படுறாரு. அதனால் 2021 சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்கள் வந்து திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டோம், அதற்கு பதிலாக கிறிஸ்தவர்கள் நாங்களே வந்து ஒரு கட்சியை உருவாக்கியிருக்கோம், அந்த கட்சிக்கு தான் வந்து நாங்கள் ஓட்டு போட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக இஸ்லாமிய சமுதாயத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா வட மாநிலங்களில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஓவைசி இருக்கார் இல்லையா, அவர் வந்து வரக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாராம் தமிழ்நாட்டில். அதாவது அவர் போட்டியிட மாட்டார், அவருடைய கட்சி வந்து தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட வாக்கு வந்து கண்டிப்பாக ஓபிசியோட கட்சிக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் திமுகவிற்கு கிடைக்கவிருந்த இஸ்லாமியர்களோட வாக்கு ஓவைசிக்கு போயிடும், அதே நேரத்தில் கிறிஸ்தவர்களோட ஓட்டு கிறிஸ்தவ கட்சிக்கு போயிடும், இந்துக்களோட ஓட்டு பாஜகவுக்கு போயிடும். ஆக மொத்தம் திமுகவுக்கு யாரோட ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலங்காலமாக திமுகவில் கொத்தடிமையாக வேலை பார்த்துட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அடிமை உடன்பிறப்புகள், அவங்களோட ஓட்டு மட்டும்தான் திமுகவுக்கு கிடைக்கும். இந்த உண்மையை தெரிந்து கொண்டு தான் பிரசாந்த் கிஷோர் அவர்கள் திமுக தலைமைக்கிட்ட நேரடியாக சொல்லிட்டாராம், வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு 55-72 தொகுதிகள் வரைக்கும் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். இதனால் எப்படியாவது திமுக கட்சியை சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே வலுப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுனால தான் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் மூலமாக 100 நாள் பரப்புரையை வந்து மேற்கொண்டிருக்கிறாரு பிரசாந்த் கிஷோர். சமீபத்தில் KNR அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் பொழுது திமுக சார்பாக தேர்தல் பிரச்சாரமாக 100 நாள் பிரச்சார பயணத்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்துவார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இந்த 100 நாள் பயணமானது ஜனவரி 5 தேதி தொடங்கப்படுகிறது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஆகிய 3 மாதங்கள் வந்து நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இந்த ஐடியா எல்லாத்தையுமே தற்பொழுது பிரசாந்த் கிஷோரும் அவருடைய ஐபேக் நிறுவனம் தான் கொடுத்துருக்காங்களாம். கடைசியாக என்னோட மனசில் தோன்ற ஒரு விஷயத்தை சொல்கிறேன். திமுக வந்து 350 கோடி ரூபாய் கொடுத்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா, அதற்கு பதிலாக அந்த 350 கோடி ரூபாயை திமுகவோட கடைநிலை உறுப்பினர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த பணத்துக்காகவாவது திமுக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லோருமே சிறப்பாக வேலை செஞ்சுருப்பாங்க. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக பதிவு செய்யலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.